பார்க்கக்கூடியது பார்ட் 7 பிஸ்னஸ் மேத்ஸ் வணிக கணிதம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன் எக்ஸாம்பிள் 2.8 இதுதான் லாஸ்ட் இந்த பார்ட்டில். ஸோ இவாலுவேட் 1/√(x-2, x+2) - √(x-2). ஸோ இந்த குவெஸ்டினில் வந்து ஹியர் இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சுகேட் எடுக்கணும். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், காரண காரிய முறையில். தட் மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் காஞ்சுகேட். காஞ்சுகேட்னா என்ன, இந்த மைனஸ்னால் என்னாயிரும், ப்ளஸ்னு ஆயிரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே என்ன டேர்ம் இருக்கோ, என்ன சைன் இருக்கோ, அதனுடைய ஆப்போசிட் சைனை மேலேயும் கீழேயும் போடணும். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டால் கண்டிப்பாக கீழேயும் நம்ம ப்ளஸ் தான் போடணும். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு 12th லெவலில் இதை தெரிஞ்சிருக்கும். இப்போ காஞ்சுகேட் எடுக்கிறப்போ இது இது வந்து ஏ மைனஸ் பி, இது வந்து a+b. அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன வரும், a²-b² இல்லையா? அப்போ a²-b² என்ன வரும், x+2. இங்கே இங்கே என்ன இருக்குது, கண்டிப்பாக ரூட் இருக்குது, ஸ்கொயர்ட் மைனஸ் இங்கே x-2, இந்த இடத்துல ரூட் இருக்குது, ஸ்கொயர்டு. √2 ஸ்கொயர்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ கேன்சல் ஆன பிற்பாடு மிச்சம் என்ன இருக்கும், x+2, தென் x-2. ஸோ a-b (a+b) = a²-b². அப்போ இந்த இடத்துல இந்த மைனஸு, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறப்போ இந்த இது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ இந்த மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு 4. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகிறேன், அப்போ என்ன ஆயிரும், அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மெத்தடு நம்ம காரண காரிய முறையில்னு சொல்கிறோம். நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், வி ஆர் டேக்கிங் த காஞ்சுகேட் ஆஃப் த டினாமினேட்டர். ஸோ இப்போ கொடுத்த கொஸ்டினை வந்து இப்போ நான் அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம். எப்படி, மேலே வந்து √(x+2), இந்த டேர்மு கீழே வந்து 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 4 நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது வந்து நம்ம என்னென்னு மாற்றிட்டோம், பவர் ஆஃப்னு மாற்றிட்டோம். 6 எப்படி வந்ததுங்கிறத சொல்கிறேன், இங்கே பவர் வந்து ஆஃப்னு மாற்றிட்டோம். அப்போது இந்த இடத்துல வந்து இன்டெக்ரல் x+2 ஹோல் பவர் ஆஃப், இது திரும்ப ப்ளஸ் இங்கேயும் என்ன இருக்கும், x-2 இங்கே ஹோல் பவர் ஆஃப் இங்கே dx. அப்போ நம்ம ஃபார்முலா படி என்ன வரும், x+2 ஹோல் பவர் ஆஃப் ப்ளஸ் 1 / ஆஃப் ப்ளஸ் 1, தட் இஸ் 3/2 இங்கே பை 3-2. இதுக்கும் அப்படி தான், x-2 இங்கே 3/2 இங்கேயும் 3/2. இந்த 3/2 நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதுனா எப்படி எழுதுவோம், 2/3 எழுதுவோமா? ஸோ 2 (brackets) இங்கே x+2 இங்கே 3/2 / 3. ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன், இதுவும் 2 வெங்காயிரும் நமக்கு, இங்கே மேலே போயிடும். இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 4 இருந்தது இல்லையா, அந்த 4 நம்ம இந்த இடத்துல 1/4 அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ இதுவும் இதுவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிடுச்சுனா அப்போது இந்த 3 இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய டேர்ம் தான் வந்து இது, இந்த 1/6. தென் இது வந்து நம்ம இப்போ சொன்ன அதே மெத்தடு தான். இந்த ப்ளஸ் சி அப்படிங்கிறத லாஸ்ட்டாக கண்டிப்பாக நான் சேர்த்தணும். இதில் நீ கவனமாக இருக்க வேண்டியது, இந்த காஞ்சுகேட் எடுக்கணும், ஆஃப்டர் தட் இந்த 4 வெளியில் எடுத்துரு, இந்த 6 எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நியூமரேட்டரில் இந்த பவர் 3/2 இங்கே 3/2, ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ 2/3 மாறிடும். ஆல்ரெடி இங்கே ஒரு 1/4 இருக்குது, இது இது கேன்சல்னா 2. ஸோ இந்த இடத்துல அந்த 3 2s are 6 அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வரக்கூடியது 1/6. ஸோ அடுத்தது வந்து பயிற்சி 2.1 இல்லையா, இங்கே பயிற்சி 2.1 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றை எக்ஸ் இது எல்லாமே மறைச்சிருச்சு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ பயிற்சி 2.1 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.